என்ன பொழப்பு இது? ஒரு பொண்ணு கூட பேச மாட்டேங்குது. மண்ட பத்திரம் நம்மளையும் யார்ட்டையும் பேசவும் தெரிய மாட்டேங்குது. ஸோ மக்களை இந்த மாதிரிக்கு தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் பசங்க ரொம்ப ஏங்கி போய் கிடக்காங்க. பேசவும் யாரும் பேச மாட்டாங்களே, அந்த பொண்ணு பேசுமா, இந்த பொண்ணு பேசுமா, இந்த பொண்ணை நம்ம லவ் பண்ணலாமா, இந்த பொண்ணு வந்து நம்மகிட்ட பேசுமா, லவ் பண்ணால் லவ் பண்ணுமா, இந்த பொருளை நம்மகிட்ட பேசுமா அப்படின்னு ரொம்ப ஏங்கி போய் கிடக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ்க்காகவே ஒரு சூப்பரான ஆப்ஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த இது பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காமையும் இருப்பீங்க. அதனால தான் இந்த வீடியோ நானும் போடுறேன். ஏன்னா நம்மளும் டெக்கு தான், அதனால் நம்மளும் சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? யார் சொன்னால் என்ன நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? அதனால தான் இப்போ வந்து சிங்கிள்ஸ்க்காகவே ஒரு சூப்பரான ஆப்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொண்ணை இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு, ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பொண்ணை வந்து நீங்கள் இந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த ஆப்பில் வந்து ட்ரை பண்ண தேவையே இல்லை, ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. நீங்களும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ஆப் என்னென்னா டிண்டர் ஆப். இந்த ஆப்பை வந்து தெரியாத பசங்க இல்லை, இன்னமும் பசங்க வந்து பச்சை பிள்ளையாக இருக்க பசங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. டிண்டர் ஆப் வந்து பேஸ்டோலே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்புனா லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இருக்க பொண்ணுங்களும் இருப்பாங்க, லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பையனும் இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ஃபோட்டோ இதெல்லாம் அப்லோட் பண்ணுறது மாதிரி கேட்கும். நான் இதுக்கு வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போடுறேன் என்ன பண்ணுறேன் ஏதுன்னு, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் பசங்களே, கமிட் ஆகிற நேரம் வந்துருச்சு, வாங்க கமிட் ஆகலாம். ஹாய் மக்களே, இப்போ வாங்க நம்ம போய் அந்த டிண்டர் ஆப்னால் என்ன, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு எல்லாமே பார்ப்போம். இந்த டிண்டர் ஆப் வந்து பார்த்திங்கன்னா இது, இதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து நீங்கள் எதிலாவது ஒன்றில் லாகின் பண்ணணும். நம்ம எதில் வேணால் லாகின் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணிக்கலாம், கூகுள் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. மகளே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை போட்டிங்கன்னா இந்த மாதிரிக்கு ஒரு பேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து ஃபஸ்ட் நேம் கேட்குது, நம்ம நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்து கன்யூ பண்ணால் டேட் ஆஃப் பர்த் கேட்குது, டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலா உமானான்னு கேட்குது, மேன் கொடுத்துக்கலாம், கன்னி கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்குது, ஓரியேஷன் என்னென்னு இதையும் கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சோமி. இது சோமியில் என்ன கேட்குதுன்னா உங்களுக்கு வந்து உமன்ஸ் ஃபோட்டோஸ்லாம் காட்டணுமா இல்லை மென் ஃபோட்டோ காட்டணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம உமன்ஸ் ஃபோட்டோன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கன்னி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் கேட்குது, நம்ம கொடுத்துக்கலாம். மக்களை இது கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்கிப்பு பண்ணிக்கலாம், மேலே ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஃபேஷன் கேட்டிருக்காங்க, இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே 5 வந்து நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்குது, டிக் பண்ணியாச்சு. கன்னி கொடுத்துக்கோங்க. மக்களை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபோட்டோ ஆட் பண்ணணும், ஒரு நல்ல ஃபோட்டோவாக ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஆட் பண்ணி கன்னி கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சும்மா ஒரு பேசிக்காக ஒரு 2 ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணேன், அப்லோட் பண்ணனே உள்ளே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்டுச்சு, ஹலோ, அந்த லொக்கேஷன் கொடுத்தாச்சு, ஹலோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர்ச் பண்ணிக்கிறது. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் இன்ஃபோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இத்தனை ஃபோட்டோ தேவைன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் ஒரு சும்மா ஒரு முக்கியமான ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எபோட் யூன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபேஷன் உங்களுக்கு என்ன பிடிக்கும், நம்ம இன்ஸ்டாகிராமில் கூட பயோவில் எழுதுவோம்ல அது மாதிரி இதில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஏதாவதுக்குன்னா கொடுக்குறதுனு கொடுத்துக்கோங்க. ஜாப் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் கம்பெனி நேம் கொடுத்துக்கோங்க, ஸ்கூல் நேமு, லைவ் சிட்டி இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அந்த இன்ஸ்டாகிராமையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கி எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்து மேனு இதெல்லாம் கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க. ஷோ பண்ணணுமா, உங்கள் ஏஜ் ஷோ பண்ணணுமா வேணாமான்னு கேட்குது. நம்ம ஷோ பண்ணணும்னா ஷோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறதுக்கு பை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போதைக்கு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணி பார்ப்போம், நெக்ஸ்ட்டு ஃபை பண்ணுறதை பற்றி யோசிப்போம், ஓகேங்களா? ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ காட்ட ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு லைக்கு, ஸ்டாரு, இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்கலாம். நம்ம வந்து ரைட் சைடு தள்ளணும்னா லைக்கு, லெஃப்ட் சைடு தள்ளணும்னா பிடிக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு எப்படி தள்ளணுமோ தள்ளிக்கோங்க, நம்ம பிடிக்கலன்னே தள்ளி விட்டுருக்கலாம், ஓகேங்களா?
இதே மாதிரிக்கு தான் லெஃப்ட்டுனா வேணாம் ரைட்னா வேணும் ஓகேங்களா, இந்த மாதிரிக்கே தள்ளி விட்டுக்கோங்க. லெஃப்ட்னா வேணாம் ரைட்னா வேணும், லெஃப்ட்லாம் வேணாம் ரைட்னா வேணும் அப்படியே தள்ளி விட்டுக்கோங்க. இப்படி தள்ளி விடுறப்ப அவங்களும் உங்கள் ஃபோட்டோவை பார்த்து அவங்க ரைட் சைடு லைக் பண்ணுறப்ப ரெண்டு பேர்த்துக்கும் ஐபி வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பேசி பழகிக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிக்கு தான் நம்ம லைக் பண்ணுறனாலும் லைக் பண்ணிக்கலாம், கீழே லைக் பட்டன் இருக்குது, இன்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். மக்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார் மாதிரிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா இந்த ஹார்ட்னா லைக்குன்னு அர்த்தம், இந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா சூப்பர் லைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. அந்த மாதிரிக்கு தான் இது யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டார்னா சூப்பர் லைக்கு, ஹார்ட்னா சாதாரணமான லைக் ஓகேங்களா. இங்கிட்டு வந்து வேணாம் இங்கிட்டு வேணும், ஸ்டார்னா சூப்பர் லைக்கு அந்த மாதிரிக்கே தான் ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம லவ் பண்ணலாட்டியும் கூட ஃப்ரெண்டாக கூட பழகிக்கலாம் ஓகேங்களா, அந்த மாதிரி நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நிறைய ஆப்ஷன் நீங்களே பாருங்கள், யார் யார் உங்கள் ஃபோட்டோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்கன்றது இங்கே காட்டும், டோட்டல் பிக்ஸு எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் காட்டும். இப்போ ஐக்கி வந்து இப்போ ரெண்டு பேர்த்துக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஐபி இங்கே தான் ஓப்பன் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுற மாதிரிக்கே பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிக்கே மக்களே இதில் வந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் நம்பரு உங்கள் ஃபோன் நம்பர்லாம் காட்டும், கரண்ட் லொக்கேஷனுக்கு நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, நமக்கு உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கவங்களாம் காட்டணும்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 25-26 வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோமி உமன்ஸ் தான் ஷோ பண்ணணும்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கேட்குது, உங்களுக்கு வந்து எத்தனை வயசுக்குள்ளே காட்டணும் அப்படின்னு கேட்குது. 18-33, 38 அந்த மாதிரி நம்ம கொடுக்க உங்களுக்கு எது எப்படி பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துக்கலாம். 23 கொடுத்துக்காச்சு. சோமியான் டிண்டரில் ஷோ பண்ணுங்கள் அப்படின்னு காட்டுறாங்க, இதெல்லாம் தேவையில்ல ஓகே முடிஞ்சு. யூஸ் என்எம் வெப் ப்ரொஃபைல் இதெல்லாம் இருக்கட்டும், ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் ஓகேங்களா. நீங்கள் இதற்கு அப்புறம் எதை நீங்கள் பண்ண வேணால் இதை மட்டும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணிட்டு வெளில வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிரும் ஓகேங்களா. அப்புறம் நான் சொன்ன மாதிரிக்கே உங்களோட பயோடேட்டா இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னமும் நல்லா ஷோவாகும். இந்த இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு அது மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பேயும் பண்ணலாம், பே பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லா நிறைய பேர் ஷோவாகும், ஈஸியாக வந்து ஐபி கனெக்ட் ஆகும். அது கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிண்டர் மாதிரிக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். 5 பூஸ்ட்டுக்கு வந்து 470, 10 பூஸ்ட்டுக்கு வந்து 425 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம், தேவை இல்லாட்டி நம்ம சும்மா இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலான்னு நீங்கள் பாடு, லெஃப்ட்னா பிடிக்கல ரைட்னா பிடிச்சிருக்கு, லெஃப்ட்னா பிடிக்கல ரைட்னா பிடிச்சிருக்குன்னு அந்த மாதிரி பண்ணுங்கள் ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்கும் உங்கள் ஃபோட்டோ ஷோ ஆகும். ஸோ அவங்களும் அப்படி பண்ணுறப்ப ஐபி கனெக்ட் ஆகும், நீங்கள் பேசி பழகிக்கலாம். லவ் பண்ணலாட்டி கூட ஃப்ரெண்டாக கூட பழகிக்கலாம், உங்கள் விருப்பம்தான், பேசிக்கிங்க பழகிக்கிங்க, டக்குன்னு கமிட் ஆகுங்க ஓகேங்களா. இதில் ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ நிறையா போடும் ஓகேங்களா சிங்கிள்ஸுக்கு ஓகேங்களா, அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 4-5 முறை சிங்கிள்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் டக்குன்னு கமிட் ஆகட்டும். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான சேர்ந்துக்கலாம், பாய் மக்களே. என்னமோ போங்கப்பா, போய் ஏதோ கனெக்ட் பண்ணி கமிட் ஆகுங்கப்பா, லவ் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சேர்ந்துக்கலாம், பாய்.